ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து காய் வந்து கொஞ்சமாக எடுத்ததுனால நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய் அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த காயை பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இடையில ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த காயை வந்து நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் எடுத்து தண்ணி ஊற்றாமல் குறக்குறப்போ அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸ், கார குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.